இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்படியே நீங்கள் இந்த ஆராதனைக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்குங்கிறத நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் பதிவுகளை நீங்கள் வந்து இடலாம். ஸோ நாம் அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் ஒரு பாடலை பாடி கடந்து செல்ல போகிறோம். மனுஷர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று வேதத்தினர் சொல்கிறபடி மனுஷர்களால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் வந்து மனுஷர்கள் உங்களை பார்த்து எவ்வளோ சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை தலைக்கல்லாக அவர் உங்களை மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய அன்பின் மூலமாக, அவருடைய இரக்கத்தின் மூலமாக உங்களை அவருடைய பிள்ளையாக என்ன செஞ்சிருக்காரு, மாற்றியிருக்காரு. ஸோ உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் கடந்து செல்லப்போம். இயல்பத்திலேயே இயல்பத்தில் இது வாரத்தில்
தன்னை மாற்றி நீ பூமியின் வம்சங்கள் பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே சொன்னதை செய்யும் அளவும் எனக்கு எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டி ஆசீர்வாதம்
தரக்கூடியவராக வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பாடும் போது ஓ அந்த ஏல் வெற்றியில் கூறிய அந்த ஆசீர்வாதம், நம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக கடந்து வருது. ஓ உம்
மத்தியில் அசைவாடுகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் இப்பொழுது கடந்து வருகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்படியே பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் அப்படியே வாய்களை திறந்து நீங்க இருக்கிற இடத்துல தான் நோக்கி அப்படியே நம்ம வந்து நீங்க வந்து அந்நிய பாஷையில நீங்க வந்து துதிகளை செலுத்துங்க. கத்தர் இந்த வேளையில உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கத்தர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோட ஆண்டவர் இந்த வேளையில இந்த ஆராதனைக்குள்ளாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில நம்ம தேவனை நோக்கி அப்படியே நம்ம நம்ம நாவுகளை திறந்து அப்படியே நாவுகளை திறந்து அப்படியே ஆராதனை செய்வோமா. ஓ நம நம ஷேகே, ஓ ரம நம ஷேகே, நம நமக்கே. We lift your holy name, we lift your holy name, we lift your holy name. Rabba Sheke Namana Make, oh Namana Mana 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 Make, oh Rabba Rabba She, oh Namana Mana Mana Make, Te Namana Mana Make, oh Ria Rabba 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 She, oh Rabba Rabba She, Ria Rabba She. சூழ்நிலைகள் நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷப்படுகிற ஒரு நிலைமையில நம்ம என்ன செய்யாம இருக்கலாம்.
இருக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கலாம். ஏன்னா நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க யாரோ ஒருவரை நம்ம இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கடந்து செல்லலாம், ஏதோ ஒரு வியாதிக்குள்ள கடந்து செல்லலாம். ஆனா கத்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கத்தர் உங்களை அளவில்லாமல் நேசித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை முற்றிலும் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு என்ன காரியங்கள், இன்னைக்கு உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் வந்தாலும் அவர் ஒருவர் மூலமாக மட்டுமே அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், கடந்து வர முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து என்கிறவர் சிலுவையில் மரித்ததுக்கான காரணம் நீங்கள் சந்தோஷம் சமாதானமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ ஆகவே இந்த நாளில் இந்த மிட்வீக் சர்வீஸில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் எல்லாரையும் இந்த மிட்வீக் சர்வீஸில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். உங்களுக்கு வந்து இந்த ஆராதனை எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது, உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன செய்ய முடியும், எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வந்து உங்களை இந்த சர்வீஸை பற்றி உங்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய ஆடியோ வந்து கேட்கலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ சீக்கிரமாக அதை உங்களுக்கு சரி செய்ய நாங்கள் என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். ஆகவே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மிட்வீக் சர்வீஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம வேத வாசிப்புக்கு நம்ம கடந்து செல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன செய்வோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்ல நினைச்சேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைமை சேவ் பண்ணி நம்ம வந்து மற்ற செய்திக்கு கடந்து செல்லனா கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். நம்ம வந்து செய்தி போகிற நேரத்தில் நம்ம ஒவ்வொரு வசனங்களாக என்ன செய்யலாம், வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அந்த நேரம் ரொம்ப முக்கியமானதுனால கடந்த வாரம் நேரம் ரொம்ப தாமதமாயிருச்சு. இந்த வாரம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து இதை என்ன சொல்றது மிட்வீக் சர்வீஸை நம்ம வந்து நிறைவுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் கண்களை மூடி இருந்து நாங்கள் செபம் செய்து நான் கடந்து செல்வோமா. கிருப நிறைந்த நல்ல கச்சாவே பா சுவாமி, விசேஷமாக இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, இந்த மிட்வீக் சர்வீஸில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் தரப்போகிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். இவைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஆண்டவரே, இவைகள் ஆண்டவரே நல்ல கனிகளை ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தேசங்களுக்கு அது கொடுக்க போகிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். நீர் மகத்துவமான காரியங்களை நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த நாவின் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பேச போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லி ஜெபிக்கிறேன் சொன்னாலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த மிட்வீக் சர்வீஸ்ல உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம நம்ம நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஊழியத்தை தாங்குகிற நபர்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஊழியத்தில் வந்து ஊழியத்துக்கு வந்து ஒத்துழைக்கிற நபர்கள், ஊழியத்தை தாங்குகிற நபர்கள் நிறைய பேரை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்திருக்கக்கூடும், பார்த்துருக்க கூடும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த ஊழியங்கள்ல எல்லாமே, இந்த சபைகளில் இந்த ஊழியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தாராள எப்படி சொல்றது, தாராள குணத்தின் நிமித்தமாக இவைகளை இன்று கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் செய்வதற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க தைரியமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், ஒரு மாற்றம் ஏதோ ஒன்று வருவதற்கு உங்களுடைய தாராள குணம் என்ன செய்திருக்குன்னா வழிவகுத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த செய்தியானது ஆவிக்குரிய ரீதியில நீங்க முதிர்ச்சி அடையாத ஒருவரா இருப்பீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யும்னா, நீங்க வந்து ஒரு முதிர்ச்சி அடையாத பர்சனா இருப்பீங்க அப்படின்னா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் இதை உங்களுக்கு என்ன செய்து பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே இன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க நிறைய நேரத்துல இன்று நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 பேப்பர் அல்லது ஏதோ ஒரு
தாள தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு காணப்படுதே ஒழிய, இன்று நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எமது நோக்கத்தை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறதா, காணப்படுகிறதா? எமக்கு காணப்படுகிற அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம வந்து பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கையா இது இருக்குதா, அல்லது ஏதோ ஒரு சாதாரண அழிந்து போக போகிற ஏதோ ஒரு கடதாசியை நோக்கி நம்ம பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோமா என்பதுதான். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்றது, இந்த கடதாசியானது அதுக்கு ஒரு நோக்கம் இல்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு எந்த ஒரு பலனுமே என்ன செய்ய போறதில்ல, இருக்க போறதில்ல. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையில நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு பணத்தை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற காரியம், இன்று பணத்தை குறித்து சபைகள் சொல்லுகிற காரியம், இன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு யாரை எல்லாம் பணத்தை குறித்து தவறாக உங்களுக்கு போதிக்கிறார்களோ இவர்கள் இடத்தில் இருந்து நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு டிவோர்ஸை நீங்க என்ன செஞ்சிடணும், அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. நிறைய நேரத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த பணம் என்கிற ஒரு காரியம் வர்ற நேரத்தில் இது வந்து எப்பவுமே ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு எதிர்மறையாகவே எப்பொழுதுமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா காட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் காட்டப்படுகிறதுனால இன்னைக்கு என்ன வாயிச்சு அப்படின்னா, இதை வந்து ஒரு பிழையான ஒரு அபிப்பிராயத்தோடு மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கத்தருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறக்க முடியும் அப்படின்னா, கத்தர் என்ன விரும்புகிறார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய மிக முக்கியமான திட்டமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு நியதியை என்ன செய்கிறாரு, ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டை ஆண்டவர் செட் பண்ணுறாரு. ஆனால் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் வச்சுருக்கிறாங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்பவுமே ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏதோ ஒரு பதிலை எப்பவுமே என்ன செய்கிறாங்க, வைத்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கத்தர் கொடுத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சிறப்பாய் கையாள வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சிறப்பாக கையாளணும் அப்படின்றதுதான் அவருடைய திட்டமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆனா மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், அப்படி நிறைய சஜஷன்ஸ் எப்பவுமே என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. ஆனா கத்தரோ உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சிறப்பாய் கையாள வேண்டும் என்பதை அவர் எப்பவுமே என்ன செய்கிறார், விரும்புகிறார். இன்று நான் வந்து நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்று நிறைய கட்டுகள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த கட்டுகள் கத்தருடைய நோக்கத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்வதற்கு இவைகள் மிகப்பெரிய தடை கற்களாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடை கற்கள் என்ன செய்கிறது, நிறைய காணப்படுகிறது. ஆகவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடை கற்களாகிய சுயநலத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடை கற்களாகிய பெருமையையும், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடை கற்களாகிய கஞ்சத்தனத்தையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று என்ன செய்கிறார், விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்ம இதை கொஞ்சம் ஆழமா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆராய போகிறோம். இதை வந்து கொஞ்சம் கண்டினியூஸா நம்ம வந்து பார்க்கணும்னு நினைச்சேன்னா, இந்த டாபிக்ல நார்மலா பேசுறதுல, பட் இன்னைக்கு நம்ம வந்து இதுவும் மிக முக்கியமான ஒன்று. இதுதான் வெளிப்பாடுகள்ல மிக முக்கியமான வெளிப்பாடுகள் சொல்லி நான் என்ன செய்யறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறது, கத்தர் இடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வெளிப்பாடுகள் நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் என்ன செய்வேன், நான் சொல்லுவேன். எங்களுடைய சபைகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா, கத்தர் இடத்துல இருந்து எப்படி ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற வெளிப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா கத்தருக்கு கொடுத்தலின் வெளிப்பாடு என்பது மிக அரிதாவே இருக்குது. சில நேரம் இதை எப்படி சொல்றது, ஒரு பிழையான
ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறவைகளை நாம் இன்று என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சரியான பாதைக்கு நேராக, சரியான நோக்கத்துக்கு நேராக நம்ம என்ன செய்ய போகிறோம், அழைத்து செல்ல போகிறோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று பணம் என்று நம்ம சொல்லும் பொழுது இன்று சபைகள் மட்டுமல்ல உலகத்திலும் ஒரு ஒரு பிழையான ஒரு அபிப்பிராயத்தை எப்பவுமே என்ன செய்கிறது, இது உருவாக்குகிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு திரைப்படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு இப்ப கொஞ்சம் அப்படி வர்றது கொஞ்சம் குறைவு, ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா இது எல்லாமே என்ன செய்தது, எப்பவுமே ஹீரோ வந்து என்ன செய்வாரு, கஷ்டப்படுற ஒருத்தரா இருப்பாரு, வில்லன் வந்து எப்பவுமே என்ன செய்வார், பணக்காரங்களா. இப்பயும் வர்றது உண்டு, பட் நான் என்ன சொன்னா இது அதிகமா என்ன செய்யும், இன்னைக்கு வந்து பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னா எப்பவுமே மற்றவங்களை கீழே தள்ளுற மாதிரியும் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியும் இவர் இவைகளையெல்லாம் தாண்டி என்ன செய்யறவர், மேல வர்றவர் கஷ்டப்படுறவங்களை வந்து ஒரு ஹீரோவாவே எப்பவுமே என்ன செய்யறது உண்டு, காட்டுவது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று உலகத்தில் காட்டப்படும் இந்த திரைப்படங்கள், இன்னைக்கு உலகத்துல உண்மை என்று பேசப்படுகிற நிறைய விஷயங்கள் இன்று என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தடை கற்களை என்ன செய்கிறதுனா உருவாக்கி விடுகிறது. சில நேரம் சீரியல்ஸா இருக்கலாம், சில நேரம் மூவிஸா இருக்கலாம், நீங்க வாசிக்கிற நியூஸ் பேப்பர்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நீங்க சொல்ற எப்படி சொல்ற படிக்கிற புத்தகங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நீங்க இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இன்று இவைகளை கர்த்தருடைய நோக்கத்துல கர்த்தருடைய நோக்கத்துக்கு நேராக தடை கற்களாய் இருக்கும் அப்படின்னா அவைகள் இன்று முற்றிலும் என்ன செய்யணும் அப்படின்னா உடைச்சரியப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்று இவைகளை உடைச்சறிவதற்கான மிக முக்கியமான ஒரு நாளாய் காணப்பட போகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கு 4:14 தொடக்கம் நம்ம வந்து நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்கிறோம். இன்று மறுபடியும் ஒரு தடவை நம்ம என்ன செய்ய போகிறோம், கர்த்தருடைய வேதத்துல நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். 14 தொடக்கம், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், எத்தனை பேருக்கு புரிகிறது, விதைக்கிறவன் வசனத்தை என்ன செய்கிறானா விதைக்கிறான். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விதை எதை குறிக்கிறது என்னன்னா இவ வசனத்தை விதைக்கிறவனை குறிக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அதை என்ன செய்கிறானா எடுத்து போட்டு விடுகிறான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று உங்களை போல இந்த நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம் அல்லது இங்க இருக்கிற நபர்களா இருக்கலாம், நீங்களும் வசனத்தை கேட்கிறவர்கள் தான். ஆனா வசனத்தை கேட்டவுடன் என்னன்னா சாத்தான் வந்து என்ன செய்கிறானா, எது எல்லாம் விதைக்கப்பட்டதோ, எவைகள் எல்லாம் விதைக்கப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் என்ன செய்கிறானா எடுத்து போடுகிறான். இன்னைக்கு வசனங்கள் விதைக்கப்படுகிறது, ஆனா இந்த வசனங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு செய்தி ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இன்று அநேகருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாமைக்கான காரணம் என்ன நடக்குது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நபர்களுடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை சாத்தான் வந்து என்ன செய்கிறானா எடுத்து போடுகிறான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த வழி அருகே போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இட் வாஸ் அன் எம்டி பிளேஸ், அந்த இடத்துல அந்த விதைகள் வளர்றதுக்குரிய வாய்ப்புகளே இல்லை. இன்னைக்கு இந்த விதைகளும் இந்த நிலமும் மிக முக்கியமான ஒன்றாய் என்ன செய்கிறது, இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உவமையானது விதைச்சலின் குறித்த விதையை குறித்த உவமை என்று என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நிலமானது இந்த நிலம் வந்து என்னன்னா வெறுமையான ஒன்று என்பதனால இதுல எதுவுமே என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு 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 ஒருவர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 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 மிகப்பெரிய விதையை உங்க வாழ்க்கையில விதைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாலும் அந்த விதையை அவர் விதைச்சும் பயன் இல்லை. ஏன் அப்படின்னா சத்துருவான் அதை வந்து என்ன செய்கிறானா எடுத்து போட்டு விடுகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல வருகிற நச்செய்தி என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராய் இருக்கிறார்.
இப்படி எம்டியா இருக்கிற இந்த வாழ்க்கை, வழி அருகே காணப்படுகிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க பிரச்சனை விதையில இல்ல, இங்க பிரச்சனை எதுலன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிலத்துல. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, விதைக்கப்படுகிற விதைகளில் பிரச்சனை அல்ல, விதைக்கப்படுகிற நிலங்களில் தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த ஊமையானது விதையை குறித்த ஊமை அல்ல, இது நிலத்தை குறித்த ஊமை. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் நீங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நிலம் சரியான ஒன்றாக இருந்திருந்தால் அந்த விதை கனி தருகிற ஒரு விதையாக என்ன செய்திருக்கும்? மாறியிருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னைக்கு சில நேரம் நீங்க ஒரு வெறுமையான ஒரு நிலத்தில் இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்க அப்ப அப்படி நிரப்புகிற நேரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நிறுத்திவிட்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும்படி ஆண்டவர் இடத்தில் கேட்க வேண்டிய தருணம் இது. இது ரொம்ப முக்கியமானது. நாலு வகையான நிலங்கள் உண்டு. இந்த 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 இடத்துல நீங்க உண்மையாலுமே நீங்க இருக்கிறீங்கன்றத உணர்ந்தீங்க அப்படின்னா, எவ்வளவு வார்த்தைகள் கேட்கிறேன் ஆனா அது என்னுடைய வாழ்க்கையில செயற்படுத்த முடியலன்னு நீங்க கடினப்படுத்துகிற ஒருவர், கடினம் கஷ்டப்படுகிற ஒருவராக இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்ன செய்யுங்க, நிரப்புங்க, ஆண்டவரே என்ன செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைய நல்ல நிலத்தினால நிரப்ப விரும்புகிறார். அப்படி நிரப்புற நேரத்துல அதுல என்ன செய்ய முடியும்? விதைகள் போடப்படுகிற நேரத்துல அது கனித்தர கூடியதாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு நல்ல ஒரு சாமனா இருந்தாலும், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரீச்சராக இருந்தாலும், நீங்கள் உலகத்தில் இருக்கிற பெஸ்டான ஒரு சாமனை நீங்கள் கேட்டாலும் கூட, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களுடைய வாழ்க்கை வெறுமையான ஒன்றாக இருக்கும் என்றால், அவர் எவ்வளோ நல்லா பேசினாலும், எவ்வளவு தான் என்ன தான் இருந்தாலும், அந்த விதை என்ன செய்ய முடியாது? வளர முடியாமல் என்ன செய்கிறது? போகிறது. இது என்ன அப்படின்னா, இது வந்து விதையில் இருக்கிற பிரச்சனை இல்லை, இது நிலத்தில் இருக்கிற பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? இது விதைக்கிறவர் இடத்திலோ விதையிலையோ இருக்கிற பிரச்சனை அல்ல, இது நிலத்தில் இருக்கிறதான பிரச்சனை. இன்னைக்கு நிலம் சரியானதாக இருந்தால்தான் கனி அதுக்கு ஏற்றது போல என்ன செய்யும்? காணப்படும். இன்று நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், இத்தனை வருட ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன், நல்ல ஆர்வம் இருக்கிறது, வார்த்தையை கேட்கணுன்ற ஆர்வம் இருந்திருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வெறுமையான ஒன்றாக, ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய நிலம். உங்களுடைய நிலத்துல ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யணும், இந்த விதையை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், நிறைய நேரத்துல இந்த விதையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுடைய நிலம் சரியான நிலமாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். 16 வசனம் தொடக்கம் நம்ம வாசிப்போம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். இது அடுத்த கேட்டகரி. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷத்தோடு என்ன செய்வாங்க? அந்த வார்த்தைகளை என்ன செய்வாங்க? ஏற்று, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாத படியால் கொஞ்ச காலம் மாத்திரம் என்ன செய்வார்கள்? நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தமும், துன்பமும் உடனே உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த குரூப் வந்து எப்படின்னா, இவர்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள், இந்த கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவர்கள். இவங்க வந்து எப்படின்னா, சீக்கிரமாய் பாதிக்கப்பட கூடியவர்கள். இந்த நிலத்துல இருக்கிறவங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சீக்கிரமா என்ன செய்வாங்களா? பாதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர் கொள்கிறது என்பது மிக முக்கியமானது. கெட்டிங் த ரூட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்.
இந்த வேர் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. ஆகவே எப்பவுமே இந்த நிலத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியமான ஒன்றாய் என்ன செய்கிறது காணப்படுகிறது. அதனாலதான் எப்பவுமே சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் அ ரைட் சர்க்கிள். நல்ல ஒரு வட்டம் எப்பவுமே இருக்கணும். உங்களை சுற்றிலும் சரியான நபர்கள் எப்பவுமே இருக்கணும். யூ நீட் டு ஹாவ் த ரைட் பீப்புள் அப்படின்னு ஏன் சொல்றது அப்படின்னா, சொல்றதுக்கான காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்மளை வந்து விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் உந்த தள்ளுகிற நபர்களாக தான் என்ன செய்யணும் காணப்படணுமே ஒழிய, நம்மளை வந்து ஒரு பாதிப்புக்குள்ளான வார்த்தைகளை பேசுகிற நபர்களா என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. நம்மளை வந்து நம்மளுடைய விசுவாசத்தை பாதிக்கக்கூடிய நபர்களா என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில இருந்த மிக முக்கியமான விஷயம், எனக்கு எப்ப பெரிய தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்தாலும் இதை எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஆண்டவர் இதை சொன்னாருன்னு சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது யாருக்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைந்த நல்ல வேர் கொண்டு இருக்கிற நபர்கள், ஆவிக்குரிய ரீதியில நல்ல வேர் கொண்டு இருக்கிற நபர்கள், இவர்கள் இடத்துல என்ன செய்யணும் நீங்க ஷேர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை பார்த்த நபர்கள் இடத்துல நீங்க என்ன செய்யணும் ஷேர் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது, கர்த்தரை விசுவாசித்து கனிகளை பெற்ற நபர்கள் இடத்துல நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அது என்ன செய்யணும், அந்த நீங்க விதைக்கிற விதக்கா அது என்ன செய்யாது பாதிப்படையாது. இதெல்லாம் பார்க்காத ஒருத்தர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு விதை இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, டே ஏண்டா உன் நேரத்தை வேஸ்ட் பண்ற, ஏண்டா நீ இப்படி இருக்கிற, ஏண்டா இங்க போற, ஏண்டா இப்படி இதே இதுக்கு சர்ச்சு பின்னாடியே போற, இல்லாட்டி ஏண்டா பைபிள் பின்னாடியே போற, இப்படி எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, இது உங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை செலுத்தி நீங்க சந்தோஷமா ஆரவாரமா பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்கிறது பறித்து போடுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று பணம் அல்லது கனி என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இந்த பணம் எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கனிகளாக வர என்ன செய்ய போகிறது வரப்போகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வருகிற விஷயம், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஃப்ரூட்ஸ் வரப்போகுது அப்படின்றது. நல்ல நிதத்துல விதைக்கப்பட்டவுடன் அதனுடைய கனிகள் பணமா தான் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகுது. எத்தனை பேருக்கு புரியுது ஃப்ரூட்ஸ்னா என்ன, நீங்க என்ன விரும்புவீங்கன்னு சொல்ல பார்ப்போம். நீங்க நல்ல ஒரு விதை விதைக்கிறீங்க, அதுல நிறைய கனி வருது, அதை வச்சு என்ன செய்வீங்க. ஸோ என்னதான் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த கனிகள் எதை குறிக்கிறது என்றால், இந்த பணத்தை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது. ஆகவே இன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படிப்பட்ட நிலமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது, எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். 18 வசனம், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை எடுத்துருவாங்க இந்த இடத்துல, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இது என்னத்தை குறிக்கிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்றால், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மேமன், த ஸ்பிரிட் ஆஃப் மேமன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணத்தின் பின்னாடி ஓடுகிற இந்த ஆவியின் பின்னாடி இன்னைக்கு ஓடுகிற நபர்களாய் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. இந்த மெமன் ஸ்பிரிட் வந்தோடிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவங்க நல்லா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களை பற்றி நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், இச்சைகள் உண்ட ஆரம்பிச்சிடும். அவங்ககிட்ட இருக்கிற அந்த பொருள்களை குறித்து இச்சைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும், அவங்களை குறித்த இச்சைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்ப இது என்ன செய்யணும், வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று என்ன செய்கிறார்கள் போகிறார்கள். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, விதைக்க போற நேரம் எம்டியான இடத்துல விதைச்சிடலாம், கட்பாறையில விதைச்சிடலாம். முள்ளுள்ள இடத்துல விதைக்க போனீங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க பாப்பா. முள்ளுள்ள இடத்துல நீங்க விதைக்க போறீங்க. இன்னைக்கு சபைகள் அப்படிதான், நம்ம என்ன செய்வோம்னா சபைகள்ல விதைகள் போட வருவோம். ஒன்னு வெறுமையான இடமா இருக்கும் விதைப்போம், இன்னொன்று வந்து கட்பாறையா இருக்கும் அங்கேயும் விதைப்போம். முள்ளுள்ள இடத்துல விதைச்சிங்கன்னா என்ன நடக்கும்,
யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்படி சரியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் பாக்குறேன். நான் முள்ளுள்ள இடத்துல விதைச்சிங்கன்னா நீங்க அந்த முள்ளுள்ள இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு காயம் போடும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த முள்ளு உங்களை என்ன செய்யும்னா குத்தும். இந்த முள்ளு என்ன செய்யும்னா உங்களை என்ன செய்யும்? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இரண்டு நிலத்தை விட இந்த நிலம் கொஞ்சம் ஆபத்தானது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கவலைகள் என்ன செய்யுதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மற்றவைகளை குறித்த ஆசைகள் எல்லாம் அதிகமா என்ன செய்யுதுன்னா இருப்பதனால, இந்த முட்கள் மாதிரி அதிகமா இருப்பதனால அது நிலத்தை என்ன செஞ்சிருது? நிரப்பிடுது. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில விதைகளை விதைப்பது கடினமான ஒன்று. நீங்க விதைக்க போனீங்கனாலே பிரச்சனை தான். இன்னைக்கு இப்ப பாருங்களேன், இப்ப இப்படி இப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து விதைக்க போறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க லைஃப்ல ஏற்கனவே பிரச்சனை. நம்ம விதைக்க என்ன செய்ய முடியாது? பாஸ்டர் எனக்கு இது, பாஸ்டர் எனக்கு அது, பாஸ்டர் இந்த பிரச்சனை எனக்கு. இப்ப இவங்கிட்ட விதைக்க முடியுமா? முடியாதா? நம்ம என்ன செய்வோம்னா இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா விதைக்கிறவங்களை காயப்படுத்திட்டு தான் என்ன செய்வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா விதைக்கிறவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? விதைக்க முற்படுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு லீடரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட இடத்துல நீங்க என்ன செய்யணும்? விதைக்கணும். இதெல்லாம் தாண்டி உங்களுடைய விதைகள் நிலத்துக்குள்ள போனுச்சு அப்படின்னா அவைகள் வளரக்கூடியது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இன்னைக்கு என்னன்னா அப்படிப்பட்ட இடங்களில் விதைப்பது மிக கடினமான ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி முட்கள், நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் இன்று முட்களால நிறைத்து வைத்திருக்கிறார்கள். இன்று கத்தர் வைத்திருக்கிற காரியங்கள் போவதற்கு, விதைகள் விழுவதற்கு, கத்தருடைய வசனங்கள் விழுவதற்கு அங்கு இடம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கத்தருடைய வசனம் என்ன செய்யணும்னா எல்லா இடத்தும் உங்களுடைய நிலத்துல விழுதான்றத நீங்க நல்லா பார்க்கணும். இட் ஹாஸ் டு ஃபால் இன் யூ கிரவுண்ட். அந்த ஒரு நிலத்துல அந்த மண்ணில் விழுகணும் அது. அப்பதான் அதை என்ன செய்ய முடியும்னா கனி தர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கனி தர முடியாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் வைத்திருக்கிறதான இந்த முட்கள். ஜஸ்ட் இமேஜின், உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட முட்கள் காணப்படுகிறதா? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எதுவுமே முயற்சி செய்யல பாஸ்டர், நீங்க எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கல, நீங்க எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யலன்னு சொல்லி. ஆனா வசனங்களை விதைப்பதனால அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நிறைய என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அதற்குரிய தழும்புகள் நிறைய காணப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு, ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு ஏன் இப்படி எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னா இந்த நிலத்துல எதுவுமே என்ன செய்ய முடியல, விழ முடியல. இந்த நிலத்துல எதையுமே விதைக்க முடியல, எதுவுமே இல்லை. இது வெறும் முட்களா இருப்பதனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இப்படின்னு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒன்றை தேடி அலைந்து கொண்டே என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாற்கு 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தி குட் சாயில். இது எப்படின்னா இது ஒரு பெருமதியான நிலம். இது இப்படிப்பட்ட நிலத்துல விதைக்கணும்னா எல்லா போதகர், எல்லா தலைவர்களுடைய ஆசையுமே, எல்லா நிலமும் இப்படி ஒரு நல்ல நிலமா இருக்கணும்ன்றதுதான் எல்லா போதகருடைய மனவாஞ்சியா இருக்கும். இப்ப எப்படி சொல்றது, ஒரு பகல் கனவா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேம்ப் செஞ்சிருக்கேன், நிறைய மீட்டிங் செஞ்சிருக்கேன், நான் எப்பவும் நினைச்சிருக்கேன்னா எல்லாம் நல்ல நிலம். நம்ம விதைக்கிறது எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா 130, 160, 100 என்ன செய்ய போகுது, பலன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கை தான் ஒரு ஒரு போதகருடைய வாழ்க்கையா என்ன செய்யுது, ஒரு ஒரு தலைவனுடைய வாழ்க்கையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறவைகள் சில நேரம் விதைத்தலும், சில நேரம் எப்படி சொல்றது, ஒரு 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 சரீரத்தை புதைக்கிறதும் ரெண்டும் ரொம்ப கடினமான ஒன்றான ஒரு விஷயம்தான். விதைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று என்ன செய்யுது, அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கு. நீங்க அதை என்ன செய்யணும், விதைப்பதற்கு. சில நேரம் ஒருத்தரை நீங்க வந்து புதைக்கிற நேரம் அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து நமக்கு ரொம்ப இலகுவான ஒன்றாக என்ன செய்யாது,
காணப்பட முடியாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க விதைத்த காரியங்களுக்கு வருஷங்கள் போக 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 அவ்வேர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத்தனை வருடத்துல கர்த்தருடைய இந்த பணியில நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல பெரிய ஒரு வளர்ச்சி இல்லாட்டியும் ஒரு ஆழமான வேர்கள் கர்த்தருக்குள்ளாக இருப்பதை, நமக்கு வந்து கனி கொடுக்க தயாரா இருப்பதை என்னால என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. இன்னைக்கு நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற நபர்களா இருப்பீங்க அப்படின்னா, நல்ல நிலத்துல உள்ள நபர்களா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க 30, 60, 100 பலன் தரக்கூடியவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் தைரியமா சொல்லுங்க பாப்பா. நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு நல்ல நிலம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் ஒரு நல்ல நிலம் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில விதைக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும், விதைக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யப்படுகிறதுன்னா, 30, 60, 100 என்ன செய்கிறது, பலன் கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது. ஆகவே நல்லா சிந்திச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை நீங்க இருக்கிற இந்த இடமானது நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும். The good soil. நல்ல நிலமாய் காணப்படுவது மிக முக்கியமானது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று நீங்க கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துவீங்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்று இந்த செய்தியில நீங்க வந்து கற்றுக்கொள்கிற காரியத்தை நீங்க பயன்படுத்துவீங்களா இருப்பீங்க அப்படின்னா, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அடுத்த வருடம் இந்த நேரம், அடுத்த வருடம் இந்த காலத்துல நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க பெருமதி மிக்க ஒன்றாய் கருதி நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து செய்வீங்க அப்படின்னா, ஒரு புதிய நிலைமைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும், கடந்து வரும். அது நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய திருமணங்களா இருக்கலாம், நீங்க கை வைக்கிற அனைத்திலும் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து என்ன செய்யும், வரும். ஏனென்றால் நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இந்த விதையினால் வந்ததல்ல, இது இந்த நிலத்தினால் வந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இது இந்த நிலத்தினுடைய ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நிலத்துல உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. There is going to be a big difference in your life. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விதையானது எப்பவுமே இந்த மண்ணுக்கு தான் என்ன செய்யணும், போகணும். மண்ணுக்கு தான் இது என்னது, இந்த மண்ணுக்கு போனாதான் அதனுடைய பலனை என்ன செய்யும், நமக்கு உண்டாகும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு சில நேரத்துல நாம வந்து எவ்வளவு வேலை செஞ்சாலும், மற்றவர்களை போல எவ்வளவு நேரம் நம்ம வந்து நம்ம முயற்சி செய்தாலும், எவ்வளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்தாலும், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரே நிலைமையில இருக்கிறீங்க. மற்றவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள், கடவுளை அறியாதவர்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள், ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் அதே நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து விதையில இருக்கிற பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய நிலத்தில் இருக்கிறதான பிரச்சனை, இது உங்களுடைய நிலத்துல இருக்கிற பிரச்சனை. அதாவது ஆரம்பத்திலே சொன்னது போல, இது நிலத்தினுடைய உவமை, இது நிலத்தை குறித்ததான உவமை. இது இன்று நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட நிலம் நிலமாயிருக்கிறோம் என்பதுதான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஆழமான உண்மை என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நிலம் எதை குறிக்கிறது என்றால், உங்களுடைய இருதயத்தை குறிக்கிறது. இது உங்களுடைய இருதயத்தை குறிக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீதிமொழிகள் 4:23 இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 4:23 இப்படியாக சொல்கிறது.
எல்லா காவலோடும் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யுமா? புறப்படும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொண்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்கிறதா? புறப்படுகிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்தினுடைய மிக முக்கியமான ஆழமான சத்தியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இந்த உலகத்தை என்ன செய்கிறார்? நேசிக்கிறவராய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு திருமணம் என்பது நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அன்பு இல்லாட்டி அது என்ன செஞ்சிடும்? ஆமாவா இல்லையா? ஹார்ட் எல்லாம் நம்ம ஏன் கொடுப்பாங்க? அன்பு அந்த இடத்துல என்ன செய்யப்படுதுன்னா, கொடுக்கப்படுகிறது. இந்த அன்பு கொடுக்கப்படலைன்னா அது என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு நல்லா புரிஞ்சு, கொடுத்தல் என்பது நீங்க இத்தனை வருஷம் கேட்ட கொடுத்தல், கொடுத்தல் என்பது அது இருதயத்தை குறித்த ஒன்று. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கொடுத்தல் என்பது இந்த இருதயத்துல இருந்து வருகிற ஒரு விஷயமா என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீங்க வந்து ஒரு தாராள குணம் உடையவர்கள் இருக்கிறீங்க, நீங்க வந்து தாராளமா நீங்க செய்யறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுடைய இருதயத்துல இருந்து என்ன செய்யுதான் வருது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் வந்து ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்தேன்னா, சரியா, அந்த வீடியோல எப்படி அப்படின்னா, ஒரு மருமக இருப்பாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க வர்ற நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா என்ன செய்வாங்களாம், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லா காரியத்தையும் செய்வாங்களாம். ஆனால் அதே வந்து கணவருடைய வீட்டில இருந்து வந்துட்டா, போயிட்டு உள்ள என்ன செஞ்சுக்குவாங்களாம், படுத்துக்குவாங்களாம். அவங்க வந்து அந்த காரியத்தை கணக்கே என்ன செய்ய மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இந்த நம்ம வீட்டில் உள்ளவங்க வருகிற நேரத்தில் ஏன் அவங்க வந்து அவ்வளவு ஆர்வமா செய்யறாங்க? அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு அவங்கள மூலமா என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இந்த இருதயத்தில் அன்பு இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு குடும்பத்து மேலே இருந்துச்சுன்னா, யார் வந்தாலும் அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன செய்யும், காணப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க தாராளமாய் நீங்க காணப்படுவதற்கான காரணம், நீங்க தாராளமா இருக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கொடுத்தல் என்பது உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை உங்கள் கரங்களில் என்ன செய்கிறது, காட்டுகிறது. புரிஞ்சதா உங்களுக்கு? உங்களுடைய கொடுத்தலானது உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை உங்கள் கரங்களில் என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு நோக்கத்தை நோக்கி கர்த்தர் நியமித்த அந்த நோக்கத்தை நோக்கி நீங்க போற ஒரு நபரா இருப்பீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் வந்து நம்முடைய நோக்கத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை நோக்கி நான் போகிற ஒரு நபர் அப்படின்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னா, ஆண்டவர் கேட்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன்னுடைய அந்த நிலத்தை நான் பார்க்கணும், உன்னுடைய அந்த 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 என்ன சொல்ற தோட்டத்தில் இருக்கிற அந்த நிலத்தை நான் பார்க்கணும், அதுல எது முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது, அதில் எது முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் காண விரும்புகிறார். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொடுத்தல் என்பது இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொடுத்தல் என்கிற இந்த காரியத்தை நோக்கி நீங்க பார்க்கிற நேரம், இந்த கொடுத்தல் ஆனது அது உங்களுடைய இருதயத்தை குறித்தது. நிறைய 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 வருஷங்களில் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து பெரியாள் ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல ஒரு இடத்துல என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் போயிட்டு நான் வந்து நல்லா சம்பாரிச்சேன் அப்படின்னா, நான் நிறைய காசு என்ன செய்யணும், நிறைய காசு சம்பாரித்து கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, விருப்பப்படுவாங்க. கேட்குற நேரம் காதெல்லாம் என்ன செய்யும், குளிரும், நம்ம வந்து ரைட் நம்ம இப்படி நிறைய விஷயம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்யும் தோணும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையில்
உங்களால கத்தருக்கு என்று கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இப்ப வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல உங்களால கத்தருக்கு என்று செய்ய முடியவில்லை என்றால் நீங்க எல்லாம் கிடைச்சு நல்லா வருகிற நேரத்துல உங்களுடைய கை என்ன செய்யணும் ஒரு பக்கமா என்ன செய்ய ஆரம்பிச்சுக்கும் இழுத்துக்க ஆரம்பிச்சுக்கும் அப்ப எடுத்து என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாம போயிடும் ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் உங்களை நோக்கி என்ன செஞ்சிடும் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்ப இதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே கஞ்சனாக என்ன செய்ய போறதில்ல இருக்க போறதில்ல இப்ப நீங்க கஞ்சனா இருப்பீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே நீங்க எவ்வளவு காசு வர்ற நேரமும் நீங்க என்ன செய்வீங்க ஒரு பக்கமாக உங்களுடைய கைகள் என்ன செய்யப்படும் ஏன்னா பணம் என்று வருகிற பொழுது இது ஒரு மிக கடினமான ஒன்றாக என்ன செய்துவிடும் மாறிவிடும் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க கொடுத்தல் என்பது உங்களுடைய இந்த சிந்தனையில் இருந்து அல்ல இது உங்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடாக காணப்பட வேண்டும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இது வந்து உங்களுடைய இந்த இந்த அறிவில் இருந்து வருகிற ஒன்றாக இருக்கக்கூடாது இது இருதயத்தில் இருந்து என்ன செய்யணும் வருகிற ஒன்றாக என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் நீங்க என்னிடத்துல நீங்க வந்து என்ன செய்யலாம்னா போய் சொல்லலாம் ஆனா கத்தர் இடத்துல நீங்க போய் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க கத்தர் இடத்துல சொல்ல முடியாது நீ நிறைய பேர் சொல்ல ஐயோ எப்ப பார்த்தாலும் சேர்ச்சுக்கு நம்ம காசு தான் வேணும் எப்ப பார்த்தாலும் காசு 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 தான் பாஸ்டர் பேசுறாரு எப்ப பார்த்தாலும் காசு தானா காசு இல்லாம வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்வாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஸ்டருக்கோ சபைக்கோ உங்களுடைய பணம் தேவை இல்லை நீங்க நல்லா புரிஞ்சுங்க திரும்பவும் சொல்றேன் பாஸ்டருக்கோ சபைக்கோ உங்களுடைய பணம் தேவையில்லை வேதம் என்ன சொல்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும் மத்தேயு 6:21 இப்படியாக சொல்கிறது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் திரும்ப சொல்றேன் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க என்ன இருக்குமா அங்க என்ன இருக்குமா இப்ப என் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் என்னுடைய இருதயம் என்ன செய்யும் இருக்கும் ஆமாவா இல்லையா எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு என் பொக்கிஷம் எங்க இருக்குதோ இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பணத்துல வச்சிருவோம் இல்லாட்டி ஒரு நபர் மேல வச்சிருவோம் இன்னைக்கு உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் என்ன செய்கிறது காணப்படுகிறது நீ நிறைய வாலிபர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் எல்லாம் ரத்தத்துல எல்லாம் வந்து என்ன செய்வாங்க நம்ம இருதயத்தினுடைய அன்பு தாராளமா வெளிப்படுத்துவாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு பாசம் எல்லாம் ஏன்னா அவர்களுடைய பொக்கிஷம் அவர்கள் எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு வயது நீங்க கடந்துட்டீங்கன்னா இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனையா அடுத்து இன்னொரு பொக்கிஷம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்வதற்கான மிக முக்கியமான காரணியும் இதுவா தான் இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருப்பார் என்றால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்றால் நீங்க சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு வேற எந்த ஒரு காரியமும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல இது என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் அதனாலதான் வேதம் சொல்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு காட் யுவர் ஹார்ட் உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பது மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு கத்தர் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா கத்தர் இடத்துல கொடுப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஒரு 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 ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற அவர் விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் இன்டு எ பிரைட்டர் ஃபியூச்சர் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார் ஆனா இன்னைக்கு சபைகள் என்ன செய்து விட்டது என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நாம கத்தர் இடத்துல ஒருவருடைய வாழ்க்கையை கொடுத்து அந்த இடத்துல மாற்றங்கள் வருவதை விட்டுவிட்டு இன்று நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தையை மாற்றுகிற ஒரு ஒரு இடமாக இது மாறிவிட்டது எப்படி உலகத்துல வந்து அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவங்கலாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நல்ல நடத்தையில வந்து அவங்கள வந்து திருத்துவாங்களோ அதே மாதிரி சபையும் ஒரு இடமா மாறிடுச்சு
நல்ல நடத்தை இருக்கிறவங்களாம் இங்க வரலாம், திருந்தி இங்க என்ன செய்யலாம் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களும் வெளியே என்ன செய்யலாம் போகலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நல்நடத்தை ஆக்குகிற இடம் அல்ல, இது வாழ்க்கையை மாற்றுகிற இடம். எத்தனை பேருக்கு புரியுது? கத்தர் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட், இது என்னன்னா மறுரூபம் ஆகுறது. உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா முற்றிலும் மாறுபடுகிறது. இன்னைக்கு நம்ம சர்ச் வந்துடா என்ன செய்யறோம், நீ குடிக்காதன்றோம், நீ வந்து என்னது சிகரெட் பிடிக்காதன்றோம், நீ இதை உடுத்தாதன்றோம், அதை செய்யாதன்றோம், அங்க போவாத, இங்க இருன்றோம், அதை பார்க்காத, இதை பாருன்றோம். இப்படி நிறைய விஷயம் நம்ம என்னன்னா நம்ம நடத்தையை மாத்த முற்படுறமே ஒழிய நாம் கத்தருக்கு நேராக எங்களை அர்ப்பணித்தால் அவர் சகலத்தையும் பார்த்து கொள்கிறார், அவர் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார் என்கிற இந்த நட்சத்திரத்தை நம்ம மறந்துட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறதோ அங்க இருந்துதான் எல்லாமே புறப்படுதான். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய இருதயம் எங்க இருக்குதோ அங்கிருந்தான் எல்லாமே என்ன செய்யுதான் புறப்படுகிறது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தர் இடத்துல உங்களுடைய இருதயம் இருக்கும் அப்படின்னா அதுல இருந்து சகல விதமான நன்மைகளும் புறப்படும். நீதிமொழிகள் 4:23, சகல காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்து கொள், அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதில் இருந்து ஜீவ ஊற்று என்ன செய்கிறதா புறப்படுகிறது. எங்க எல்லாம் உங்களுடைய பணத்தை நீங்க வைக்கிறீங்களோ அங்கே எல்லாம் உங்க இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இங்க திரும்பி இருந்தாலும் பணம் அங்க இருந்துச்சுன்னா உங்க ஹார்ட் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எங்க போனாலும் உங்க இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், தேடிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு நிறைய பணம் இருக்கிறவங்க எல்லாம் வச்சுட்டு போனா வீட்டுல அதை ஒரு பொக்கிஷமா பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே இருக்குதான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இருதயம் எப்பவுமே அங்கதான் என்ன செய்யுது, இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா எப்பவும் போயிட்டு பேங்க்ல பணம் இருக்குதா பணம் இருக்குதான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. நியூஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, எதுவும் ஆச்சுன்னா டக்குன்னு போயிட்டு எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயமும் என்ன செய்யுமா இருக்கும். நீங்க அங்கதான் உங்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் போட முயற்சி செய்வீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய இருதயத்தை அவருடைய ராஜ்யத்துல என்ன செய்யுங்க போடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய இருதயம் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக என்ன செய்யுங்க போடுங்க. இப்படி நீங்க போடணும்னா யூ நீட் டு ஹாவ் எ ஜெனரஸ் ஹார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு இது இது ரொம்ப முக்கியமானது. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம வந்து 45 நிமிடங்கள் நம்ம மெது மெதுவா என்ன செஞ்சிருக்கிறேன்னா ஒரு ஒரு டீச்சர் போல ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது சரியா புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்கிறதன் அடிப்படையில தான் என்ன செய்யுதுன்னா சகலமும் உண்டாகிறது. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்கிற அடிப்படையில தான் இது என்ன செய்கிறது காணப்படுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இது என்ன செய்கிறது காணப்படுகிறது. யூ நீட் டு ஹாவ் எ ஜெனரஸ் ஹார்ட். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால் தாராள இருதயமாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கையை விதைக்கிற நேரமாக இருக்கட்டும், நம்ம நம்ம வந்து என்ன செய்கிறோம் தசம பாகங்களை விதைக்கிற நேரமாக இருக்கட்டும், இது எதனால நம்ம வந்து செய்கிறோம், 10ல் 1 செய்யணுன்றதுனாலயா, அல்லது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொன்னதுனாலயா, எதனால செய்கிறோம் நம்ம? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு ஒரு எப்படி சொல்றது கேசினோனா என்னன்னு சொல்லுவாங்க, கம்பிளிங், என்ன காசு போட்டு காசு எடுக்கிற இடங்கள் இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு
தமிழ்ல வரவும் மாட்டேங்குது. சரி, நம்ம எப்படி சொல்றது, சூது சூதாட்டத்துல என்ன செய்வாங்க, காசு போடுவாங்க. அங்க காசு போட்டாங்க அப்படின்னா வரும், இல்லை சில வராம போவோம். அப்ப என்னன்னா, இப்ப இவ்வளவு போட்டா இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க. இப்ப நிறைய நேரத்துல இன்று எங்களுடைய கொடுத்தல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றதை நல்லா சிந்தித்து பாருங்க. நம்ம இவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப இது இது என்னது, இது வந்து ஒரு வகையான சூது. எத்தனை பேருக்கு புரியுது, இது ஒரு வகையான சூது. இது என்னன்னா, இங்க போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இது இப்படி கிடையவே கிடையாது. இது இப்படி இருக்கவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுடைய தேவன் தாராளமாய் கொடுக்கக்கூடியவர். எத்தனை பேருக்கு, எத்தனை பேர் புரியுது, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நல்லா சிந்தித்து பாருங்க. எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை எங்களுடைய இருதயத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் எப்பவுமே அவர் கொஞ்சம் வச்சுட்டு, ரைட், இன்னைக்கு ஸ்டீவன் கொஞ்சம் கேட்டான் கொஞ்சம் அங்க, இன்னைக்கு கொஞ்சம் இவாஞ்சலின் கேடுச்சு அங்க, கொஞ்சம் மூர்த்திகா கொஞ்சம் அங்க ஆயிடுச்சு, கோபிகா கொஞ்சம் அங்க ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறதுல அப்படி அப்படி கொஞ்சம் இருக்குதுல கொஞ்சம். இப்போ நம்ம வந்து நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், டிகிரி மாதிரி பிஸ்கட்ல முன்ன வந்து 25 இருக்கும். அப்ப என்ன செய்வானா, சர்வீஸ் சம்மனா பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா உங்களுடைய தேவன் வந்து தாராளம் உள்ளவர். ஒரு பக்கெட்ல எத்தனை பக்கெட் வேணாலும் உங்களுக்கு அள்ளி என்ன செய்கிறவர், கொடுக்குறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் தாராள குணம் உடையவர்கள், உடையவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய இருதயத்தை அவர் இடத்துல கொடுப்பீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, யூ பிகம் லைக் காட். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல என்ன செய்கிறோம், மாற்றப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. இஃப் யூ வாண்ட் டு பி லைக் யுவர் ஃபாதர், யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஹார்ட் டு ஹிம். நீங்க வந்து அவரை போல, அவரை போல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு, நீங்க உங்களுடைய இருதயத்தை அவர் இடத்துல கொடுப்பீங்க அப்படின்னா, அவரை போல ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க, வாழ ஆரம்பிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. எங்களுடைய தேவன் கொடுக்கிற ஒருவர், கொடுக்கிற ஒருவர் மட்டுமல்ல, தாராளமாய் கொடுக்கிற ஒருவர். கத்தர் தாராளமாய் அருளுகிற தேவன். இன்னைக்கு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்னன்றத நல்லா சிந்தித்து பாருங்க. Are we chasing behind papers? ஏதோ ஒரு பேப்பர் பின்னாடி ஓடுறோமா? காசு வச்சிருக்கீங்களா யாராச்சும், காசு எடுத்துட்டு வரல, காசு யார்ட்டாச்சும் இருக்கா, நிறைய காசு இருக்கா, 5000 ரூபாய் இருக்கா, 1000 ரூபாய் இருக்கு, காசு இருக்கு, காசு கொண்டாந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு நோக்கத்தின் பின்னாடி ஓடுகிற நபர்களா, அல்லது ஒரு பணத்துக்கு பின்னாடி, அல்லது இந்த இந்த கடதாசிக்கு பின்னாடி ஓடுகிற நபரா? ஜஸ்ட் இமேஜின், நீங்க எதுக்கு பின்னாடி ஓடுகிற நபர் என்று. நீங்க கத்தர் அழைத்ததின் நோக்கத்துக்கு பின்னாடி ஓடுகிறீர்களா, அல்லது இந்த தாளை நோக்கி, இந்த தாளை தேடி ஓடுகிற நபர்களா இருக்கிறீங்களான்னு சொல்லி. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இருதயத்துல காணப்படுகிறதுல தேர் ஆர் செல்ஃபிஷ் ஹார்ட்ஸ், சுயநலமான இருதயங்கள் காணப்படுகிறது. இரண்டாவது, துக்கமான இருதயங்கள் காணப்படுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அறுவடையானது உங்களுடைய விதைகளினால் வெளி கொண்டு வரப்படுகிறவைகள் அல்ல, உங்களுடைய அறுவடையானது உங்களுடைய நிலத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது, இன்னைக்கு விதைகள் எக்கச்சக்கமாக விதைக்கப்படலாம், உங்களுடைய அறுவடைகள் எதன் அடிப்படையில பலன் தரும் அப்படின்னா, உங்களுடைய நிலத்தின் அடிப்படையில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. நான் சொன்னது போலதான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து இது என்ன செய்யணும், வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க. இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட். நீங்க கொடுத்தா கொடுப்பீங்க அப்படின்னா இது ஒரு வகையான சூது. ஆனா உங்களுடைய இருதயத்துல இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிற நேரம், இது வந்து வேற ஒரு நபரால செய்யவே முடியாது. ஆனா சூது எல்லாராலையும் செய்ய முடியும். இது கொடுத்தா இது கிடைக்கும், இந்த பேங்க்ல இவ்வளவு போட்டா இவ்வளவு வட்டி கிடைக்கும்,
இது எல்லாராலையும் செய்யலாம். இதுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? யூ நோ நீட் ஃபெய்த். பட் வென் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட், யூ கிவ் எவ்ரி திங். நீங்க தாராளமா விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. This is where you start implementing your faith. இங்கே தான் உங்களுடைய விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க, பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, பெற்றுக்கொள்வதின் ஆசீர்வாதங்கள் நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல. ஆனா இது எப்படிப்பட்டது என்றால், இது கொடுத்தலில் இருக்கிற வெளிப்பாடாக என்ன செய்கிறது. ஐ எம் நாட் ஆஸ்கிங் யுவர் மணி, ஐ எம் நாட் ஆஸ்கிங் யுவர் எனி திங். நான் உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் கேட்கல. ஐ எம் ஆஸ்கிங் யூ டு கிவ் யுவர் ஹார்ட் டு காட். திஸ் இஸ் தி கிவிங். இதுதான் மிக பெரிய கிவிங். திஸ் இஸ் த பிகெஸ்ட் ரெவலேஷன் தட் யூ கேன் ஃபைண்ட். இதுதான் மிகப்பெரிய வெளிப்பாடாக என்ன செய்யப்போகுது. நீங்க உங்களுடைய இருதயத்தை நீங்க கர்த்தருடைய அந்த பலிபீடத்துக்கு நேராக, அவர் நேராக அவர் இடத்துல கொண்டு போவீங்க அப்படின்னா. ஆனா இது வந்து ஒரு சுயநலமான இருதயத்துல இருந்து வரவே முடியாது. இந்த சுயநலமான இருதயத்துல நீங்க நீங்க இது இருக்குமா இருந்தா, அந்த இருதயம் இருக்குமா இருந்தா, நீங்க இத குறித்து கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. உபாகமம் 15 அதிகாரம் இதை ஃபுல்லாக வாசிக்கணும்னா இன்னும் ஆழமான அர்த்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம 2 வசனங்கள் தான் வாசிக்க போகிறோம், நேரம் போதாமையினால. 10 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாமல் இருப்பதாக. இப்போ ஒரு சகோதரனுக்கு அவன் பணம் கொடுக்குற நேரத்தில் உன்னுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாதா, உன்னுடைய இறுதி என்ன செய்யக்கூடாது, விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியையிலும், நீ செய்யற எல்லா விஷயத்திலையும், நீ பிசினஸ் ஏரியா பிசினஸா இருக்கட்டும், நீ விளையாடுறியா விளையாடுற விஷயமா, நீ படிக்கிறதா இருந்தா படிக்கிற விஷயமா இருக்கட்டும், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கத்தர் என்ன செய்வார், கத்தர் என்ன செய்வார், கத்தர் என்ன செய்வார். இது எல்லாம் எங்க ஆரம்பிக்குது, இருதயம் விசனப்படாமல். கத்தர் உன்னை ஆசீர்வதி. இப்ப புரியுதா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வந்து இன்னும் பார்க்காததுக்கான காரணம் என்னன்றது. ஹவ் யூ சீன் வை? கிவிங் வித் ரைட் ஹார்ட், சரியான இருதயத்துடன் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கொடுத்தல் என்பது மிக ஆழமான ஒரு விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும். இந்த கொடுத்தல் என்பது, இந்த சத்தியம் மிக ஆழமாக கிரியை செய்வதற்கான காரணம் என்னன்றது சொல்றேன். கடவுளை அறியாதவர்கள் கூட இதை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளை அறியாதவர்கள் கூட இந்த ரகசியத்தை அறிந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலக பணக்காரர்கள் லிஸ்ட் எடுங்க, இலியோன் மாஸ்கா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. தே ஹாவ் தியர் ஓன் ஃபவுண்டேஷன்ஸ் டு ஹெல்ப் பீப்புள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கான, அவர்களுக்கு என்று என்ன செய்ய கொடுப்பதற்கான ஒரு இடத்த என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அந்த ஃபவுண்டேஷனை திறந்துட்டு ஏண்டா திறந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு விசனப்பட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க தாராளமா அவங்ககிட்ட இருக்க அவங்க என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு உலகம் அதை அறிந்து ஆசீர்வதிக்கப்பட்டும் இருக்கிறது என்பதுதான் நீங்க ரொம்ப முக்கியமானது. ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் பைபிளை இத்தனை தடவை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாலும், நீங்க வாசிச்சாலும், எத்தனை செய்தி கேட்டாலும், இன்னும் இது புரியலன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய இந்த சுயநலம் கொடுப்பதற்கு முன்பதாக என்ன செய்யுமா, உங்களை தாக்கும்.
ஆனா இந்த துக்கமான இருதயம் என்ன செய்யும்னா கொடுத்த பிறகு உங்களை வந்து என்ன செய்யும் தாக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சுயநலம் என்ன செய்யும், ஐயோ கொடுக்காதன்னு சொல்லி உங்களை என்ன வந்து செய்யும் தாக்கும். கொடுத்த பிறகு துக்கம் வந்து உங்களை என்ன செய்யும், ஐயையோ கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் தாக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா சுயநலமா இருந்துடலாம், ரொம்ப ஈஸியா நம்ம துக்கம் அடைஞ்சிடலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் எனில் எமக்கு ஒரு சுயநலமோ துக்கமோ இருக்கவே இருக்காது. ஈவன் தோ ஐ டோன்ட் டிசர்வ், என்னுடைய வாழ்க்கையில நான் இதற்கு தகுதியா இல்லை என்றாலும் கத்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இதை விட ஒரு மேலான காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்க முடியுமா? எந்த ஒரு தகுதியும் இல்லாம ஆண்டவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அப்ப அவருக்கென்று எனக்கு கொடுப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்கென்று கொடுப்பதற்கு எனக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய ராஜ்யத்துல விதைப்பதற்கு எனக்கு ஒரு சுயநலமோ ஒரு துக்கமோ டெஃபினெட்லி டோன்ட் கம். ஏன்னா நான் இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் அவர், பிகாஸ் ஆஃப் ஹிம், பிகாஸ் ஆஃப் ஹிம். இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்கெல்லாம் பார்த்துருக்குறீங்களா, அப்பா ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்வாங்க, சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பா இதை வந்து நீ மற்றவங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னா, இல்லை இல்லை இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆமாவா இல்லையா? சம்டைம்ஸ் வி நம்ம சில நேரம் இப்படியெல்லாம் வெளியில் தெரியறதில்ல, சின்ன பிள்ளைங்கனால நமக்கு என்ன செய்யுது இதுதான் தெரியுது, பட் நார்மலாக இது என்ன செய்யும், காணப்படுறது உண்டு, இது காணப்படும், இது நிறைய இடத்துல நான் இது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல என்ன செய்கிறது காணப்படுகிறது. இது வந்து என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த சுயநலத்தை அற்றுப்போக செய்கிறது அந்த சின்ன வயசுலயே. அப்ப என்ன சொல்றாரு, இதை உங்களோட என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுன்ற நேரம்லாம் எப்பவுமே எனக்கு ஞாபகத்துல வர்ற விஷயம் இப்படிதான், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்கின டைம் வந்து ஞாபகம் இருக்கு. நான் எப்பவுமே என்னன்னா, எனக்கு கம்ப்யூட்டர்ல எப்பவுமே வேலை செய்யணும்னு ஆசை, பெஞ்சா வந்தா என்ன செய்ய மாட்டேன் நான், விட மாட்டேன் நான். அப்ப ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும், அப்போ ரெண்டு பேரும் சண்டை வர்றதுனால இவன் எப்பவுமே இதில் இருக்கான் அப்படின்ற ஒரு சண்டை எப்பவுமே இருக்கிறதுனால டேடா கிட்ட இது இந்த கம்ப்ளைண்ட் டேடா வரைக்கும் போயிடுச்சு. இப்போ டேடானா கொஞ்சம் எங்களுக்கு பயம். அப்போ டேடா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒரு நாள் மண்டே டியூஸ்டே, அப்புறம் வெனிஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரெண்டு பேரும் என்ன செய்யலாம். அப்போ இப்போ ரெண்டு பேருக்கும் சரியாயிருச்சு, அப்போ ரெண்டு பேருக்கும் போட்டாச்சு. அப்போ மண்டேனா நான் மட்டும் யூஸ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், டியூஸ்டேனா அவன் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பானு. ஆனால் மூன்றாவது நாலாவது நாளுக்கு அப்புறம் என்னத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற அன்னைக்கு டே நீ யூஸ் பண்ணுன்னு அவனுக்கு கொடுப்பேன், அவன் ஏன் அப்படின்னா அடுத்த நாள் எனக்கு என்ன செய்யும். எத்தனை பேருக்கு புரியுது? வி லேர்ன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய எனக்கிட்ட இருந்த அந்த செல்ஃபிஷ்னஸ் என்ன செஞ்சு இல்லாமல் போயிருச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த நேரத்தில் எனக்கு இப்போ நான் இதை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு துக்கமான இருதயமும் எனக்கிட்ட என்ன கிடையாது, இல்லை எனக்கு. ஏன்னா அடுத்த நாள் எனக்கு என்ன செய்யுது, இதை விட ஒரு சிறப்பான ஒரு காரியம், இதை விட நான் எனக்கு என்ன என்ன எதிர்பார்க்குறேனோ அதுவும் என்ன செய்கிறது எனக்கு வருது. ஆகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தர் இந்த நாளில் இந்த ஒரு மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுயநலத்தின் இருதயத்தையும் உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த துக்கத்தின் இருதயத்தையும் எடுத்து உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு தாராளமான ஒரு இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்று புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இன்னைக்கு இந்த தாராளமான இருதயத்துக்கு எதிராக காணப்படும் சகல விதமான கட்டுக்களையும் அவர் உடைத்து எரிகிறார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய சபைக்கு உங்களுடைய பணம் தேவை இல்லை,
சபை ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சபையினுடைய தலையாக கிறிஸ்து என்ன செய்கிறார், காணப்படுகிறார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைகள் பேசப்படுவதற்கான காரணம், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில விதைக்கணும்ன்றது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றது தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கவர்மெண்ட்டுக்குரிய டாக்ஸை நீங்க வந்து எப்பவுமே நெட் சேலரியா தான் நீங்க என்ன செய்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. அந்த கிராஸ் சேலரி வராது, அந்த முழுமையான சம்பளம் வராது. கவர்மெண்ட் என்ன செய்யணும், உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. நீங்க திரும்ப வந்து அதை என்ன செய்வீங்கன்னு சொல்லி, அதனால அவன் எடுத்துட்டு நமக்கு என்ன செய்வான்னா மிகுதியே தருவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கத்தர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல. He doesn't make you to give. உங்களை வந்து நீங்க கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்ய மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அப்படி செஞ்சார் அப்படின்னா அந்த இடத்துல அன்பு என்ன செய்யாது, இருக்காது. அது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் அது வந்திருக்காது. அது உங்களுடைய இருதயத்துல இருந்து வரணும், அது உங்களுடைய இருதயத்துல இருந்து வரணும்ன்றதுதான் அவருடைய முழுமையான விருப்பமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இருக்கிற நேரத்துல நம்ம இதை பகிர்ந்து கொள்வது என்பது மிக கடினமான ஒன்று, கடினமான ஒன்றாக என்ன செய்யலாம், காணப்படலாம். ஆனா இந்த கொடுத்தல், இதை பகிர்ந்து கொள்வது என்பது உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் மிக முக்கியமான தீர்மானங்களில் ஒன்றாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இன்று கர்த்தர் நாம் நினைத்ததை விட நம்மளுடைய தகுதிக்கு அதிகமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தர் நம்முடைய தகுதிக்கு அதிகமாக செய்திருக்கிறார். எப்ப நாம எங்களுடைய பிதாவை போல மாறப்போகிறோம்? When are we going to be like our Father God? எங்களுடைய பிதாவை போல நாம் எப்போ மாறப்போகிறோம்? உபாகமம் 15:15 இறுதியாக வாசிக்க போகிறோம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். நான் ஏன் இதை வசனத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இன்று இதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இன்று நாம் அவருடைய மீட்பை நாம் நினைவு கூறுவோம் எனில் அவரிடத்தில் எங்களுடைய இருதயத்தை முற்றிலும் நாங்கள் அர்ப்பணித்து விடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். கர்த்தர் இடத்துல விதைக்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைக்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்துல எங்களுடைய இருதயத்தை நம்ம விதைக்க ஆரம்பிக்கிற நேரத்துல ஏதோ ஒரு காரியம் உங்களை நோக்கி வரும், ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு கஷ்டம் வரும்னா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டதை மறந்து விட்டீர்களா? Have you forgotten that God has redeemed you? கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டதை மறந்து விட்டீர்களா? இதுதான் இன்று நாம் உங்களுக்கு வைக்கிற மிக முக்கியமான கேள்வி. You have to answer it yourself. நாங்க அப்படி தேவன் ஆராதனை செய்து கடந்து செல்ல போகிறோம். உங்களுடைய நிலத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தருணம் இது. What kind of land are you in? What kind of heart do you have? உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலம் இருக்கிறது, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிகிற ஒரு தருணமாய் இருக்கிறது. கொடுத்தல் என்பது அது இருதயத்தின் வெளிப்பாடு. கொடுத்தல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியையா காணப்படக்கூடாது. It has to be a reflection of your heart. உங்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடாக அது காணப்பட வேண்டும். God
has loved me so much. God has redeemed me so much. கத்தர் என்னை இவ்வளவோ நேசிக்கிறார். கத்தர் என்னை மீட்டு கொண்டார். இதனுடைய வெளிப்பாடாக இது காணப்பட வேண்டும். இன்று நான் இந்த இருதயங்களுக்காக நான் ஜெபம் செய்ய போகிறேன். I'm going to pray for the soil. அந்த நிலத்துக்காக ஜெபம் செய்ய போறேன். அந்த இருதயத்துக்காக நான் ஜெபம் செய்ய போறேன். கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் உங்களுடைய இருதயம் அவரிடத்தில் இருக்கிறதா என்பதை குறித்து. கர்த்தரிடத்தில் அந்த இருதயம் இருக்கும் என்றால் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு லிமிட்லாம் கிடையாது. நான் எவ்வளவு ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல வைக்கிறாரோ, எதெல்லாம் சொல்றாரோ, அதை நான் வந்து என்னுடைய இருதயத்தின் நிறைவுல இருந்து சந்தோஷத்தோடு நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன், செய்ய ஆரம்பிப்பேன். கரங்களை உயர்த்தி நான் சொல்வோமா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை குணமாக்குங்க. இந்த சுயநலத்தின் இருதயத்தை, இந்த துக்கத்தின் இருதயத்தை சுகமாக்குங்க. இந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்வோமா. என்னை பாடு
சகலத்தையும் உம்முடைய பாதத்துல உம்முடைய ராஜ்யத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுப்பா, நீர் ஒரு புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்கிறீர். ஒரு புதிய காரியத்தை இந்த வேளையில நீர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி. ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கும் இந்த பலிபீடத்தில் என்னுடைய இருதயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுப்பா, எங்களுக்கு முன்பதாக இருக்கும் இந்த பலிபீடத்தில் எங்களுடைய இருதயம் இப்பொழுது காணப்படுகிறது. ஆண்டவரே, I surrender everything to you, oh my Lord. பிதாவே, எங்க வாழ்க்கையில இருக்கிற சகல விதமான கட்டுக்களையும் ஆண்டவரே இந்த வாளையில நாங்கள் உடைத்தெறுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறீர். ஏழ்மை கொண்டு வருகிற சகல விதமான பொய்களை, என்னுடைய சுயநலம் கொண்டு வருகிற சகல விதமான பொய்களை, என்னுடைய பேராசை கொண்டு வருகிற சகல விதமான பொய்களை, என்னுடைய கடன் கொண்டு வருகிற சகல விதமான பொய்களை உடைத்து உம்முடைய சத்தியத்துக்கு நேராக, உம்முடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தாராளமாய் இருப்பதற்கு என்ன பயிற்றுவீங்க? ஆண்டவரே, தாராளமாய் இருப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய இதயம் தாராளமாய் செயல்படுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் இன்று எங்கு இருக்கிறானோ அது உம்முடைய கிருபையின் நிமித்தமாக. ஆண்டவரே, சிலர் வந்து சில நேரம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவான ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா முயற்சிகளையும் செய்து ஒரு முடிவுல நீங்க இருக்கிறீங்க. இப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு இடத்தில் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேரா கொடுத்து பாருங்க. Your life will be transformed. உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கை இருந்தது போல அல்ல, இனி 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 உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறப்போகுது. ஒரு உயரத்துல நீங்க பறக்க போறீங்க. கழுகுகளை போல உயரம் பறக்க போறீங்க. நீங்க உயரம் பறக்கிறத எல்லாரும் அண்ணாந்து பாக்குற காலமாக இது மாறப்போகிறது. இது முடிவல்ல, இது ஆரம்பமாக வாழ்க்கையில போறது. கிருபை நிமித்தமாக ஆண்டவரே,
நான் இருக்கிற இந்த 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 நிலைமையுடைய தயவின் நிமித்தமாக ஆண்டவரே எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்காக நன்றி நீங்க எங்களோடு இடைப்பட்டபடினா நன்றி நீ செய்த ஒவ்வொரு தாக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்க கத்தர் இடத்துல உங்களுடைய இருதயத்தை இந்த நேரம் நீங்க அர்ப்பணித்து இருக்கிறபடினால கத்தர் உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க பாக்குற விஷயங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நல்ல நிலத்துல விழுந்தது போல இருக்க போகிறது ஏன் அப்படின்னா இது 30, 60, 100 மாய் பலன் கொடுக்க போகிறது நீங்க இதுவரைக்கும் ஒரு ஒரு முன்னேற்றம் பார்த்திருப்பீங்க இனி நீங்க பார்க்க போறது எப்படின்னா 30, 60, 100 மடங்காக பெறுகிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரம் இந்த பெருக்கங்கள் வருகிறத ஆண்டவர் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த நொடியில வாழ்க்கைகள் மாறுகிறத என்னால உணர முடிகிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்களை என்னால உணர முடிகிறது கத்தரிடத்துல இந்த நேரத்துல நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் கத்தர் சிறந்ததை செய்கிறவர் மகத்துவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிறது சோர்ந்து போகாதீங்க நீங்க நல்ல நிலத்தில் நீங்க ஒரு நல்ல நிலமா இருக்கிறீர்கள் இந்த நல்ல நிலத்துல விழுகிற ஒவ்வொரு விதையும் இது 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கிற நபர்கள் நீங்கள் பலன் கொடுக்கிறவர்கள் நீங்கள் சிறந்தவர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வருகிற வாரத்துல உங்களை சந்திப்போம் இந்த ஆராதனை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக See you, bye-bye, good night. ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்திருந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆராதனை வேலைகள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் வந்து இந்த வர்ஷிப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த சர்வீஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது வந்து இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செய்யலாம் ஸோ இது உங்கள் நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆகவே உங்களுக்கு எந்த ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய எல்லா சர்வீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நீங்கள் நியூ கிரியேஷன் திருச்சபை என்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களுடைய ஆராதனைகளை கிளம்பி தோறும் நீங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆகவே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக